கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை தியானத்திற்காக நம் சங்கீதம் 24 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த சாங் 24 வந்து இட் இஸ் அபவுட் காட்ஸ் கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தை, அவரோட ராஜரீகத்தை பற்றி இருக்கிற சங்கீதம். ஸோ முதல் 2 வசனம் நான் வாசிக்கிறேன். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஸோ த ஃபர்ஸ்ட் 2 வர்சஸில் வந்து காட்ஸ் ப்ரொவிடென்ஷியல் கிங்டம், அவரோட ராஜ்யத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். பூமி அதோட நிறைவு, ஸோ அர்த் அண்ட் ஆல் தட் இஸ் ஆன் அர்த். அது மட்டும் இல்லை, உலகமும் அதில் உள்ள குடிகளும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து கர்த்தருடைய. இட் இஸ் த லார்ட்ஸ், ஆண்டவர் தான் இதோட ஓனர். ஸோ ஏன் ஆண்டவர் இதோட ஓனர் அப்படின்னா, அடுத்த வசனம் பார்த்தா, இட் இஸ் ஹீ ஹூ எஸ்டாப்ளிஷ்ட் இட். அவரே அதை அஸ்திபாரப்படுத்துறாரு, அவரே அதை ஸ்தாபித்தார். ஹீ எஸ்டாப்ளிஷ்ட் இட், ஹீ ஃபவுண்டட் இட். ஆண்டவர் தான் இதை உருவாக்குனார். நம்ம ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம், ஏர்த் வாஸ் வாய்ட் அண்ட் ஃபார்ம்லெஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருளான ஒரு உருக்குலைந்திருந்த அந்த உலகத்தை வந்து அவருடைய வார்த்தையினால ஆண்டவர் உருவாக்குறது நம்ம முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஹீ ஃபார்ம்ட் இட், ஹீ ஃபவுண்டட் இட். அவர் தான் இந்த உலகத்தை நிறுவுறாரு. ஹீ எஸ்டாப்ளிஷஸ் இட், ஹீ ஃபிக்ஸஸ் இட், ஹீ ஃபிட்ஸ் இட் வெல். ஸோ எல்லாத்தையும் செய்தது வந்து ஆண்டவர் தான். ஸோ அதனால் எவ்ரி திங் பிலாங்ஸ் டு ஹிம். ஸோ த வேர்ல்ட் அண்ட் ஆல் இட்ஸ் ரிச்சஸ், இந்த உலகம் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா நம்ம ரிச்சஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கடல்களுக்குள்ள எத்தனையோ புதையல்கள் இருக்குது, எல்லாமே ஆண்டவருடையது தான். அட் த சேம் டைம் நம்மளுக்கு அதை அப்ளை பண்ணோம்னா, நான் கூட ஈவன் ஐ எம் நாட் மை ஓன். ஆண்டவருடைய சிருஷ்டிப்போட மாஸ்டர் பீஸ் வந்து மனுஷன். ஸோ மனுஷன் வந்து ஹீஸ் நாட் இஸ் ஓன். ஏன்னா நம்ம வந்து வி பிலாங் டு காட், வி பிலாங் டு காட் ட்வைஸ். ஏன்னா அவர் சிலுவையில் வேற மறித்து நம்மளை வந்து அவரோட அர்த்தத்தை சிந்திய அவர் வாக்குறையோ வாங்கியிருக்காரு. அவர் தான் என்னை சிருஷ்டித்த தேவன் வேற. ஸோ என்னோட கண்கள், என்னோட கைகள், என்னோட எல்லா எனக்குன்னு இருக்கிற காரியங்கள் வந்து எதுவுமே என்னோடது இல்லை. ஸோ அதான் முதல் வசனத்தில் தி அர்த் இஸ் த லார்ட்ஸ். 3-6 வரைக்கும் வாசிக்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஸோ இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மக்களோட கேரக்டர் என்னவா இருக்கணும், வாட் இஸ் ஆண்டவர் எதிர்பார்க்குற கேரக்டர் என்னன்னா, நம்ம 3 வசனத்தில் பாருங்களேன். ஸோ இந்த பூமி நிறைவு எல்லாம் ஆண்டவருடையது, அவர் ஸ்தாபித்தார். ஸோ அடுத்த ஒரு லெவலில் இங்கே தாவீது எழுதுகிறாரு, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். ஸோ தெர் இஸ் அன் என்கொயரி ஃபார் பெட்டர் திங்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மெஷர் அப் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும், அவரோட பரிசுத்த பர்வதத்தில், அவருடைய தேவனுடைய ஆலயத்தில் நாம் இருக்கிறதுக்கு, அவரோட உறவில் இருக்கிறதுக்கு, டு ரிமெயின் இன் கம்யூனியன் வித் ஹிம், வாட் ஷுட் ஐ டூ? அதான் இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிற க்வெஸ்சன். அடுத்த 4 வசனத்துலேயும் 6 வசனத்துலேயும் அதுக்கு ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுறதுக்கு, அவரோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு, அவரோட எப்பயுமே கம்யூனியனில் இருக்கிறதுக்கு அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. 4 வசனம் பாருங்கள். கைகள் சுத்தம் உள்ளவன், க்ளீன் ஹேண்ட்ஸ். நம்மளோட கைகளில் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக வந்து பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து அதை மெஷர் பண்ணணும். கைகளில் பரிசுத்தம், இருதயத்தில் மாசு இல்லாதவன், பியூர் ஹார்ட். தாவீது வந்து பாவம் செஞ்ச பிறகு மனம் திரும்புகிறப்போ சங்கீதம் 51 எழுதுகிறார், கிரியேட்டட் மீ அ க்ளீன் ஹார்ட். ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஸோ நம்ம இருதயம் வந்து ஆண்டவர் வாசம் செய்கிற இடம். ஸோ சங்கீதக்காரன் எழுதுறாரு, என்னோட கைகள் சுத்தமாக இருக்கணும். 2 ரிக்குயர்மெண்ட் வந்து என்னோட இருதயத்தில் வந்து மாசு இல்லாமல் இருக்கணும், எந்த அழுக்கும் படியாமல் சுத்தமாக இருக்கணும், பியூராக இருக்கணும். தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல், ஐ ஷுட் நாட் ரேஸ் மை சோல் டு வேனிட்டிஸ். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே அழிந்து போகும், எல்லாம் கடந்து போகிற விஷயங்கள். ஸோ என்னோட ஆத்மா வந்து இட் இஸ் அன் இட்டர்னல்,
பீங் என்னோட ஆத்மா வந்து நித்தியமாக வாழ வேண்டியது. ஸோ என்னோட ஆத்மா வந்து இந்த மாதிரி மாயையான காரியங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்காம நிலையான நித்தியமான காரியங்களுக்கு ஆண்டவர் கடுத்த காரியங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு தாவீது எழுதுறார். அப்புறம் நாலாவது, கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன், இன் ஹூஸ் மவுத் தெர் இஸ் நோ டிசீட். ஸோ நம்ம உதவசனத்தில் பார்த்தோம், வி டோன்ட் பிலாங் டு அவர் செல்ஸ், நம்ம வந்து நமக்குரியவர்கள் இல்லை, வி டோன்ட் நான் ஆண்டவருக்குரியவர்கள். ஸோ நான் ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறணும்னா எனக்கு கிளீன் ஹேண்ட்ஸ் இருக்கணும், பியூர் ஹார்ட் இருக்கணும். அப்புறம் நான் என்னோட மவுத்தில் டிசீட் இருக்கக்கூடாது, கபடாய் நான் ஆணையிடக்கூடாது. என் ஆத்மாவை வந்து மாயைக்கு இந்த கடந்து போகிற விஷயங்களுக்கு உயர்த்தாமல் நித்தியத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு உயர்த்தணும். அது மட்டும் இல்லை, ஆராதசனம் பாருங்களேன், அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி இதுவே. ஸோ ஐ ஷுட் பி அ பர்சன் ஹூ சீக்ஸ் ஆஃப்டர் ஹிம், அவரை தேடி விசாரித்து அவரை அவருடைய சமூகத்தை நாடுகிற. ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு, தே ரிக்வயர் ஹிம் அஸ் தேர் கிரேட்டஸ்ட் நீட். ஸோ வாட் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் நீட் அப்படின்னு நம்மளை நம்ம யோசிச்சு பார்ப்போம்னா, மேபி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் செவரல் திங்ஸ் இருக்கலாம். ஆனால் தாவீது எழுதுறாரு, உங்களுடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறணும்னா தே ஷுட் ஹாவ் யூ அஸ் தேர் கிரேட்டஸ்ட். அவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான தேவை, இது இல்லைன்னா என்னால் ஜீவிக்க முடியாது அப்படின்னு ஒன்று இருக்கும்னா அது ஆண்டவராக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஏறுறதுக்கான குணாதிசயங்களை சொல்கிறாரு. நடுவில் இருக்க அஞ்சாதசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாக்கோபின் சந்ததியோட ஆசீர்வாதங்களை சொல்கிறாரு. என்ன ஆசீர்வாதங்கள் சொல்கிறார் பாருங்களேன், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும், they are blessed by the Lord. நமக்கு தெரியும் அதனுடைய blessing வந்து அது இட்டானல், அது வந்து அதில் அதோட எந்த சாரோவையும் அவர் கூட்ட மாட்டார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்ம யாக்கோபு பற்றிலாம் பார்த்து வாசிக்கிறப்போ என்னை ஆசீர்வதித்தா தான் உங்களை விடுவேன் அப்படின்றான். அந்த டைமில் யாக்கோபுக்கு எல்லாமே இருந்துச்சு, மனைவி பிள்ளைங்க ஆடு மாடு எல்லாம் இருந்துச்சு, ஆனால் இன்னும் அண்டருடைய பிளெஸ்ஸிங் வந்து இட் இஸ் யூனீக்குன்னு இங்கே தாவீது எழுதுறாரு. இந்த மாதிரி இருக்க மக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அது மட்டும் இல்லை தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவார்கள். தேல் பி ஜஸ்டிஃபைட், தேல் பி சாங்டிஃபைட் அண்ட் தேல் பி சேஃப்ட். அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க நீதியையும் பெறுவாங்க. ஸோ இதுதான் வந்து மூணுலேருந்து ஆறு வருஷங்களில் வந்து தாவீது வந்து தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறணும்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கணும், அவங்க வந்து என்ன மாதிரி ஆசீர்வாதங்கள் பெறுவாங்கன்னு எழுதுறாரு. ஸோ சிகா இவ்வளோ பெரிய உலகத்தை சிருஷ்டித்த தேவன் நம்மளை வந்து அவரை வர்ஷிப் பண்ணவும் அவருக்காக நம்ம வாழணும்னு எதிர்பார்க்க. அடுத்த ஏழுலேருந்து பத்து வரைக்கும் வாசிக்கலாம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஸோ இதில் வந்து வசனங்கள் வந்து ரிப்பீட் ஆகிறத பார்க்குறோம். ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த பொயட்டிக் டென்ஸில் வந்து எழுதுகிறப்போ வசனங்களை ரிப்பீட் பண்ணுறது உண்டு, அதோட முக்கியத்துவத்தையும் அது குறிக்குது. இந்த நாலு வசனங்களில் அஞ்சு முறை வந்து மகிமையின் ராஜா அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுறத பார்க்குறோம், கிங் ஆஃப் க்ளோரி. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் யார் ராஜானா? தேவன் தான் ராஜா, ஹீ இஸ் த கிங் ஆஃப் க்ளோரி. ஸோ அவர் உள்ளே வரணும் அப்படின்னா வாசல்களே உயரங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், கதவை திறக்கணும். வென் த கிங் ஹேஸ் டு என்டர், டோர்ஸ் ஷுட் பி ஓப்பன் அப்படின்றது தான் நம்ம அந்த ஏலாதசத்தை வாசிக்கிறோம். இந்த ராஜாவோட என்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இயேசுசாமி சிலுவையோட மரணத்துக்கு முன்னாடி அந்த கழுதையின் மேலே வந்து த ட்ரயம்ஃபல் என்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை வந்து எருசலேமுக்குள்ளே வரதை பார்க்குறோம், ஒசன்னா அந்த எல்லாரும் பாடுறாங்க. அந்த டைமில் வந்து ஒரு ராஜா போல் அவர் உள்ளே வந்தார், ஆனால் எருசலேம் மக்கள் இஸ்ரவேலர்கள் வந்து அவரை ஐடென்டிஃபை பண்ணலை. இயேசுசாமி வந்து கண்ணீர் விடுறதை நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்துலையாவது வந்து யு டென்ட் நோ யுவர் டைம் ஆஃப் விசிட்டேஷன் அப்படின்னு கண்ணீர் விடுறத பார்க்குறோம். ஆனால் இதே இயேசுசாமி வந்து சிலுவையில் நம்மளுக்காக மறித்து எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்ன பிறகு அவர் பரமேறினப்போ இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு தட் என்ட்ரி. அவர் மகிமையின் ராஜாவா, யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள தேவனா, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று
பரலோகத்துக்கு வந்து மகிமையின் ராஜாவா சேனைகளின் கர்த்தரா உள்ள நுழைஞ்சப்போ அந்த என்ட்ரியை கூட இது குறிக்குது. ஏன்னா அப்போ வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா அவர் பிரவேசிப்பார். அவர் வந்து நம்மளுக்கு முன்னோடியா போயிட்டதுனால அவரை விசுவாசிக்கிற நம்மளுக்கு, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்மளுக்கும் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன் இஸ் ஓப்பன். பரலோகத்தின் வாசல் நம்மளுக்காக திறக்கப்பட்டிருக்கு. அவர் நம்மளுக்காக திறந்து வச்சிருக்காரு. நம்ம எஸ்ஐ 63 3 வசனத்துல பார்த்தா இந்த என்ட்ரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வந்து மோசையோட ஆசரிப்பு கூடாரம் உள்ளே கொண்டு வரப்போ, சாலமோனோட டெம்பிள்குள்ளே கொண்டு வரப்பெல்லாம் இந்த வசனத்தை பாடுவாங்களாம், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க வாசல்களை உயருங்கள். அது மட்டும் இல்லை, இதே மகிமையின் ராஜா வந்து அவரோட இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவங்களோட இருதயத்தின் வாசல்கள் நின்று நம்ம வெளிப்படுத்தினல் 3:20 வசனத்தில் வாசிக்கிறது மாதிரி, இதோ நான் வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கேன், எனிவன் ஹூ ஹியர்ஸ் மீ வில் ஓப்பன் த டோர், ஐ வில் என்டர் இன் அண்ட் ஐ வில் சப் வித் தம், நான் அவங்களோட உட்காந்து சாப்பிடுவேன், இதோ நான் வாசப்படையில் நான் தட்டிட்டு இருக்கேன்னு. இதே மகிமையின் ராஜா வந்து நிறைய பேரோட இருதயத்தின் வாசல்கள் வந்து தட்டிட்டு இருக்கார். என்னைக்கு அந்த நாக்குக்கு நம்ம செவி கொடுத்து நம்மளுடைய இருதயத்தின் வாசல்களை திறந்து அவரை உட்பிரவேசிக்க அனுமதிக்கிறோமோ நம்மளோட வாழ்க்கையில் மாறிடும். ஸோ மகிமையின் ராஜ்யத்தில் வந்து அவர் ராஜா, நம்மலாம் பிரஜைகளாக இருப்போம். அவர் நம்மளுடைய இதயத்தில் வாசம் செய்கிறப்போ, அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்படுறப்போ, வி ஹாவ் என்ட்ரி டு ஹெவன். அந்த ஒரு இட்டர்னல் ஹோப்பை நம்மளோட மகிமையின் ராஜா, நம்மளோட சேனைகளின் கர்த்தர் வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. வாரன் பியஸ்பின்ற தேவனுடைய மனிதன் சொல்கிறாரு, ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட மனுஷங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருக்கும் தெலுவன் 3 worlds, 3 விதமான உலகத்தில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உலகம் வந்து நம்ம மொதல் 2 வசனத்தில் வாசித்தோம்ல, த வேர்ல்ட் கிரியேட்டட் பை காட், நம்மளுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உலகத்தில் நம்ம இருக்கோம். ரெண்டாவது நம்ம 3-6 வசனங்களில் பார்த்தோம் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு. த வேர்ல்ட் ஆஃப் நியூ கிரியேஷன் விதின், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறப்ப நம்ம புது சிருஷ்டியாக மாறுறோம். ஸோ வெளியில் ஆண்டவர் சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்கள் வேறு, ஆனால் இருதயத்துக்குள்ள பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை நம்ம தரித்து அந்த நியூ கிரியேஷனில் ஆண்டவரோடு கூட வாழ்கிறப்போ, கைகளில் சுத்தமுள்ளதாக வச்சு, நம்ம இருதயத்தில் மாசற்றதாக வச்சு, என்னோட ஆத்மாவை வந்து மாயையான காரியங்களுக்கு ஒப்புக்கொடாமல், என்னோடய வாயில் கபடி இல்லாமல் நான் அவரை தேடி நாடுறப்போ, ஐ லிவ் இன் தட் நியூ கிரியேஷன். ஏன்னா அவரால் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன், பரிசுத்தமாக்கப்படுறேன், நீதியில் ஐ எம் ஜஸ்டிஃபைட் பிகாஸ் ஆஃப் தட். அண்ட் ஆண்டவருடைய பிள்ளை வாழ்கிற 3வது கிங்டம் என்னென்னா, ஆர் ஹோம் இன் எட்டர்னிட்டி. ஏன்னா மகிமையின் ராஜா எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு தன்னோட ரத்தத்தின் மூலம் அவர் ஹெவனுக்கு முன்னோடியாக போய் கேட்ஸ் ஆஃப் ஹெவன் எனக்காக திறந்து வச்சுருக்காரு. ஸோ என்னோடய 3வது உலகம் வந்து இட் இஸ் மை ஹோம் இன் எட்டர்னிட்டி. ஸோ இதெல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தரிதான சாக்கியம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராங்க. உங்களுடைய சுவாமி இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கோம், கண்டு செலுத்துகிறான்றே சுவாமி, இந்த அதிகாலை வேலைக்காக அவங்க கண்டு செலுத்துகிறோம் ராஜா. சுவாமி, நீர் எங்களுக்காக செய்த காரியங்கள் எத்தனை சுவாமி, நாங்கள் சுற்றி பார்க்குற இந்த பூமி ஆண்டவரே அது உம்முடையது சுவாமி, இந்த சிருஷ்டிப்பு உம்முடையது ஆண்டவரே, உலகம் அது நிறைவும் உம்முடையது ராஜா. யூ ஃபார்ம்ட் இட், யூ ஹவ் ஃபவுண்டட் இட், யூ ஹவ் ஃபிட்டட் இட் லார்ட். ஆண்டவரே இப்படி எங்கள் கொடுத்த உலகத்திற்காக, அருமையான உலகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கெட்டு மடிந்து போயிடாதபடி சுவாமி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏற ஆண்டவரே, உம்மோடு கம்யூனியனாக உம்மோடு ஆண்டவரே நாங்கள் இடைப்பட ஆண்டவரே, நீ எங்களுக்கு கொடுத்துருக்க ரட்சிப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களோட கைகளில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க சுவாமி, இருதயத்தில் மாசு இல்லாதவர்களாக இருக்க உதவி செய்யுங்க, எங்கள் நாவில் கபடம் வேணாம் ஆண்டவரே, எங்களோட ஆத்மாவை ஆண்டவரே நித்தியத்திற்கான காரியத்துக்கு உயர்த்தவும், உண்மை தேடி கிரேட்டஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்டாக நாங்கள் உண்மை நாட எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய ரட்சிப்பையும் உங்களுடைய நீதியையும் பெற்றுக்கொள்ள எங்களை பாத்திரவான்களாக மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே மகிமையின் ராஜாவாக, ஆண்டவரே நீதியின் தேவனாக, சேனைகளின் கர்த்தாவாக ஆண்டவரே, நீர் பரலோகத்தில் எங்களுக்காக நீர் ஒரு வீடு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கீங்களே, காவம் கண்டு செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே நீர் காட்டுற வழியில் நாங்கள் நடந்து ஆண்டவரே நீர் உங்களுடைய மகிமைக்காக ஆண்டவரே வாழ்ந்து, நீர் எங்களுக்காக வச்சுருக்கிற அந்த நித்திய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களை ப்ரிப்பேர் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் புறாவிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சிருஷ்டித்த உலகத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு புதிய சிருஷ்டியாய் மாற்றின எங்களோட உள்ளத்தில் ஆண்டவரே உமக்கு பிரீதியாக அப்படின்னா மகிமைக்காக வாழ இதைகள் கிருபை திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் புறாவிலும் உங்களுடைய கிருபையுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இசை வேண்டிக் கொள்கிறோம் அப்படிதான்.
Amen.